பிரிச்சு சொல்றார். அதாவது சாத்திகர்கள், ராஜசர்கள், தாமரகர்கள். சாத்திகர்கள்லாம் எந்த தேவதையை வணங்குகிறார்கள்? இப்ப இனிமே நாம எதை பார்க்க போறோம்னா சத்வ ரஜசு தமசு, சாத்திகன் ராஜசன் தாமசன். இதுல சாத்திகர்கள் வணங்குகிற தேவதை எதுன்னு சொல்ல போறார். அவர்கள் செய்யும் யஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். அவர்கள் செய்யும் தானம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றார். அவர்கள் செய்யும் தவம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிறார். இப்படி ஒன்னொன்னையும் பிரிக்க போறார். யஜ்யம், தானம், தபசு, இது முதல் ஆகாரம், இதெல்லாம் சாத்விகம்ங்கிறது என்ன, ராஜசம்ங்கிறது என்ன, தாமசம்ங்கிறது என்னன்னு பிரிக்க போகிறார். அதுல முதல்ல இப்போ யார் யாரு எந்தெந்த தேவதையை தொழுகிறார்கள்? யஜந்தே சாத்விகான் தேவான், சாத்விகமான தேவதைகளை, தேவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இவர்களையெல்லாம் சாத்திகர்கள் தொழுகிறார்கள். சாத்திகர்கள் தேவர்களைத்தான் தொழுவர்கள். அதே அடுத்த கட்டத்துக்கு போவோம். ராஜசர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவர்களெல்லாம் யக்ஷரக்ஷாகும்சிரா ஆசு ராஜசானு, யக்ஷர்கள் ராட்சசர்கள் ஆகியோர்களைத்தான் ராஜசர்கள் தொழுகிறார்கள். நான் யக்ஷனுக்கு ஆராதனை பண்ணுறேன், ராட்சசனுக்கு ஆராதனை பண்ணுறேன், செய்யக்கூடாத நேரத்தில் ஆராதனை பண்ணுறேன், ராகு காலத்திலே பூஜை, யமகண்டத்திலே பூஜை, ராத்திரி வேளையில் பூஜை, ஸ்மசான பூமியில் பூஜை, இது எதுவுமே சாஸ்திரம் ஒத்துக்கொண்டது அல்ல. இது இத்தனை சாஸ்திரத்துக்கு விரோதமானது. சாஸ்திரத்துக்கு விரோதமானதை பண்ணாலே நான் அசுரஸ்வபாவன் அர்த்தம். அது கூடாதுன்னு கண்ணனே சொல்லிட்டாரே. அப்ப எந்தெந்த தேவதைகளை தொழுகிறோம்? தேவர்களை சாத்திகர்கள் தொழுகிறார்கள், யக்ஷர்கள் ராட்சசர்களை ராஜசர்கள் தொழுகிறார்கள், தாமசர்களோ பூதான் பிரேதகணான் செய்வ, பூதங்கள் பிரேத கணங்கள் இவற்றையெல்லாம் தாமசர்கள் தொழுகிறார்கள். அர்ஜுனா நீ சாத்திகனா இருக்க பழகிக்கோ. அடுத்து சொல்றார், இன்னென்ன ஆகாரம் சாத்திகர்களுக்கு பிடித்தமானது, இன்னாகாரம் ராஜசர்களுக்கு பிடித்தமானது, இன்னாகாரம் தாமசர்களுக்கு பிடித்தமானது, எவை எவை? ரஸ்யாகா, ஸ்னிக்தாகா, ஸ்திராகா, ஹிருத்யாகா, ஆகாராகா, சாத்திக பிரியாக. இதெல்லாம் சாத்திகர்களுக்கு பிரியமான ஆகாரம். இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா என்ன கொடுக்கும்? சுக பிரீத்தி விவர்தனாக, நல்ல சுகம் வளரும், பிரீத்தி வளரும். ஆகாரம் எப்படி இருக்கணுமா? ஹிருத்யாக, பார்த்தாலே மனசுக்கு சாப்பிட பிடிக்கிற ஆகாரமாக இருக்கணும். ஸ்திராக, உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு நீண்ட காலத்துக்கு நல்லது பண்ணுறதா இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம், எடுத்து உள்ளே போன்ற உடனே நாக்குக்கு நத்தனத்திற்கு. ஆனால் பத்திரிகைலாம் இப்போ போடுற பாருங்கோ, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாதீங்கோ, ஜாக்கிரதையா இருங்கோ. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே ஒன்று சாப்பிட்டோம்னா நெடிது காலத்துக்கு இருந்து நன்மை செய்ய வேண்டும். சிலதெல்லாம் தொண்டக்குழியில் இறங்கச்சே ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே போன அப்புறம் வயத்துக்கு என்னென்னமோ பண்ணிடும். சிலதெல்லாம் சாப்பிட்றச்சே அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் உள்ளே ரொம்ப நல்லது செய்யும். ஆக நல்லது இருந்து செய்வதாய், தாத்து விருத்தி ஏற்படுவதாய், ரோகத்துக்கு வழி கோலாததாய், சுகத்தையும் பிரீத்தியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இனிப்பாக இருக்கணும், வளவழப்பாக இருக்கணும், அப்போ பண்ணதாக இருக்கணும். சாத்விகமான ஆகாரங்கள். அடுத்து கடு, அமல, லவண, தீக்ஷ்ண, அத்யுஷ்ண, ரூக்ஷவிதாகினா, இதெல்லாம் ராஜசர்களுக்குரிய ஆகாரம். அதிகமான கடுப்பு, அதிகமான காரம், அதிகமான சூடு, அதிகமான குளிர்ச்சி, அதிகமான உப்பு, துவர்ப்பு, காய்ப்பு கூடவே கூடாது. இதெல்லாம் ராஜசர்களுக்குண்டான ஆகாரம். இதெல்லாம் துக்க சோகாமயப்பிரதாக, துக்கத்தையும் சோகத்தையும் தான் கொடுக்கும். கடைசியாக தாமசர்களுக்கு ஆகாரம் சொல்கிறார், யாத்தயாமம், கதரசம், பூதி, பரியுஷிதம், உச்சிஷ்டம், அமேத்யம், ஆகாராக, தாமசப்பிரியாக. சமையல் செய்து வெகு காலம் வைக்கக்கூடாது. யாத்தயாமம், ஜாமம் கழிஞ்சதுன்னா சாப்பிடணும். கதரசம், இயற்கை சுவை இல்லாத படுத்துன்னா சாப்பிடவே கூடாது. பூதி, நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சு கொடுத்துனா சாப்பிடக்கூடாது. பரியூஷிதம், அது ஊசிப்படுத்தினாலும் சாப்பிடுவது கூடாது. இதெல்லாம் தாமசர்களுக்குண்டான ஆகாரம். என்ன, அதையும் தவிர்த்து விட்டார். அப்புறம் தானத்தின் வகைகளை சொல்றார், தாத்தவியமிதி யத்தானம் தீயதே அனுபகாரிணே, தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்திகம் ஸ்மிருத்தம். சாஸ்திரம் கொடுக்க சொல்லியிருக்கு, அதுக்காக கொடுக்குறேன். என்ன, நல்ல தேசத்தில், நல்ல பாத்திரத்தில், சரியான அதிகாரி கையிலே கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. வெறும் விதிங்கிறதுக்காக மட்டுமல்ல, ஆசையோடு கொடுக்கப்பட்டது. இது சாத்திக தானம். அதே ராஜசதானம்னா புகழுக்கு ஆசைப்பட்டு செய்யப்பட்டால் ராஜசதானம். தாமசதானம், யார் தானம் கொடுக்குறோமோ அவன்கிட்ட மதிப்பே இல்லாத கொடுக்குது. ஒருத்தனுக்கு தானம் கொடுக்குறோம், அவரை கீழே உட்காத்தி வச்சு இப்படி தூக்கி போட்டா அப்போ மதிப்பில்லாத கொடுக்கப்படுவது இல்லையோ, அப்படிப்பட்ட தானம் செய்யக்கூடாது என்று சாத்திக ராஜச தாமச தானங்களின் வகைகளை கண்ணன் பிரித்து விட்டார். அப்படி சாஸ்திரத்தை மீறி செய்யப்படுவதெல்லாம் கணக்கிலே இல்லை, அதெல்லாம் அசுர சுவாவத்தோடு செய்யப்பட்டவை. சாஸ்திரம் சொன்னபடிக்கு செய்திருந்தால் அது மூவகைப்படும், சாத்விகம், ராஜசம், தாமசம் என்ன இந்த லட்சணம் சொல்லி
ஓம் தத்து சத்து என்கிற மந்திரங்களை பிரித்து சொல்லி அவற்றோடையேதான் கர்மங்களை நான் அனுஷ்டிக்க வேணும் என்று 17வது அத்தியாயத்தை கண்ணன் முடிவுறுத்துகிறார். நாமும் புஷ்கர க்ஷேத்திரத்திலிருந்து புறப்படுறோம். இனி நமக்கு இருப்பது குருக்ஷேத்திரம் மட்டுமே. குருக்ஷேத்திரத்தை அடையப் போகிறோம். அங்கு இந்த கீதை நிகழ்ச்சி செவ்வனே முடிவடையப் போகிறது. அனைவரும் சேர்ந்து அனுபவிப்போம்.